இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா முளைப்பாரி பாடல் பார்க்க போறோம். முளைப்பாரி அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன ஞாபகம் வரும் கோயில் கொடைக்கால ஞாபகம் வரும் இல்லையா? ஆனா இப்போ நம்ம அந்த கோயில் கொடைக்கால போக முடியாத சூழ்நிலையில தான் இருக்கோம். ஆனாலும் நம்ம இந்த முளைப்பாரி பாடல் பாடும் மூலியமா நம்ம அந்த கோயில் கொடைக்காலே போயிட்டு வந்து அவர் உணர்வு நமக்கு கிடைக்க போகுது. கோயில் கொடைக்கால நம்ம வந்து முளைப்பாரிங்கிறது ஒரு பகுதி தான் இல்லையா? சரி வாங்க நம்ம இந்த முளைப்பாரி பாடல் முளைப்பாரினா உங்களுக்கு என்ன தெரியும்? பயிரெல்லாம் போட்டு செடி வளர்ப்பாங்க. ஈவினிங் சாயங்கால நேரத்தில் அந்த செடிகளை சுற்றி வச்சு குழந்தைங்க எல்லாரும் பாட்டு பாடுவாங்க. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தெரியும். வேற என்ன தெரியும்? அந்த முளைப்பாரியை வச்சு நம்ம தலையில தூக்கி வச்சுட்டு ஊர்வலமாக போய் தண்ணீரெல்லாம் கலப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தானே தெரியும். இன்னும் மெயின் என்னென்ன விஷயங்கள் இந்த பாடல் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் நீங்கள் அந்த முளைப்பாரி பாடலை வந்து கேட்டுக்கலாம். தன்னா நன்னே நானே தனதானே நன்னே நானே 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 ஒன்னாந்தான் நாளையிலே வசந்த செவ்வா கிழமையில ஓலை கொட்டான் ரெண்டெடுத்து ஓடும் பிள்ளை தொண்டலிட்டு தன்னா நன்னே நானே தனதானே நன்னே நானே தன்னா நன்னே நானே தனதானே நன்னே நானே வாங்கியாந்த முத்துக்களை வாளியிலே ஊற வச்சு கம்மந்தட்டை ரெண்டெடுத்து கணு கணுவா முறிச்சு வச்சு சோளத்தட்டை ரெண்டெடுத்து சுளை சுளையா முறிச்சு வச்சு மாட்டான் தோழு திறந்து மாட்டெருவு அள்ளி வந்து தன்னா நன்னே நானே தனதானே நன்னே நானே தன்னா நன்னே நானே தனதானே நன்னே நானே ஆட்டாந்தோழு திறந்து ஆட்டெருவு அள்ளி வந்து கடுகுளையும் சிறு பயிறு காராமணி பயிறு மிளகுளையும் சிறு பயிறு முத்தான மணிப்பயிறு முளை போட்ட ஒன்னா நாலு ஓரலையா முளைப்பாரி ஓரலைக்கும் காப்பு கட்டி ஒரு பானை பொங்கலிட்டு முளைப்பாரி போடுங்கம்மா முளைப்பாரி போடுங்கம்மா தன்னா நன்னே நானே தனதானே நன்னே நானே தன்னா பாடல் பார்க்கலாமா? தன்னா நன்னே நானே தானே நன்னே நானே தன்னா நன்னே நானே தன தானே நன்னே நானே ஒன்னாந்தா நாளையில வசந்த செவ்வா கிழமையில சொல்லுங்க. ஒன்னாந்தா நாளையில வசந்த செவ்வா கிழமையில அப்படின்னு சொல்லுங்க. ஒன்னாந்தா நாளைனா அந்த முளை போடுறதுக்கு முதல் நாளில் வசந்த செவ்வா கிழமையில செவ்வாய் கிழமையில அப்படின்னா பெரும்பாலும் அந்த பொங்கல் கொடைக்காலானது முதல் செவ்வா ஆரம்பிக்கும் மறு செவ்வா ஆக முடியும். ஒரு சில இடங்கள்ல எட்டு நாள் பத்து நாளுக்கு அந்த அந்த முளைப்பாரியானது போகும். அந்த மாதிரி செவ்வாய்க்கிழமையில தான் நம்ம வந்து இந்த முளைப்பாரியை வந்து தொடர்ந்தோம். ஓலை கொட்டான் இரண்டு எடுத்து ஓடும் பிள்ளை தொண்டெடுத்து ஓலை கொட்டான் முன்ன காலத்துலலாம் என்ன பண்ணிருக்காங்க ஓலை கொட்டான்ல தான் இந்த முளைப்பாரியானது போடப்பட்டது. நம்ம கூட போன பாடத்துல பார்த்தோம் இல்லையா பனை மர சிறப்பு அப்படின்ற பாடத்துல என்ன சொல்லியிருக்காங்க ஓலை கொட்டான வச்சு அந்த ஓலையை வச்சு கூரை செய்வாங்க பல கைவினை பொருட்கள்லாம் செய்வாங்கன்னு பார்த்தோம்ல அதான் ஓலை கொட்டான் இரண்டு எடுத்து ஓலை கொட்டையால் செய்யப்பட்ட அந்த ஓலை கொட்டானதான் இந்த முளைப்பாரியானது போடப்படும். ஓடும் பிள்ளை தொண்டெடுத்து ஓடும் பிள்ளை நீங்கள் உங்களை மாதிரி ஓடி ஆடி விளையாடக்கூடிய பிள்ளைகளை வச்சுதான் இந்த முளைப்பாரியானது செய்யப்படுது. ஏன் உங்களை மாதிரி சின்ன குழந்தைகளை வச்சு செய்யறாங்க? உங்களுக்கு தான் அந்த பயிரோட வளர்ப்பு முறை தெரியணும் செடிகளை எப்படி பராமரிக்கணும் அப்படின்ற தொழில்நுட்பம் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை மாதிரி சின்ன குழந்தைங்களை வச்சுட்டு நம்ம இந்த முளைப்பாரியானது செய்யப்பட்டது. வாங்கியாந்த முத்துக்களை வாளியிலே ஊற வச்சு முத்துக்கள் அப்படின்னா நவதானியங்கள் நவதானியங்கள் என்ன பண்ணுவாங்க வாளியிலே ஊற வச்சுட்டா நம்ம முளைப்பாரியானது போடப்படுது. நவதானியங்கள்னா என்னென்னது நெல் எள் கொள் கோதுமை பாசிப்பயிறு கடலை துவரம்பருப்பு மொச்சை உளுந்து இதெல்லாம் தான் நவதானியங்கள்னு சொல்லுவாங்க சரிங்களா. அந்த நவதானியங்களை வாளியில ஊற வச்சு கம்மந்தட்டை இரண்டு எடுத்து கணுக்கணுவா முறிச்சு வச்சு கம்மந்தட்டை கம்புலாம் வளர்ந்துருக்கு பார்த்து
கம்பனா எடுத்துட்டு அந்த செடிய வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உரமா பயன்படுத்துறாங்க. சரிங்களா, கம்பந்தட்டை இரண்டு எடுத்து கணுக்கணுமா முறிச்சு வச்சு, அது கொஞ்சம் கொஞ்சமா முறிச்சு வச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோளத்தட்டை இரண்டு எடுத்து சுளை சுளையா முறிச்சு வச்சு, சோளத்தட்டை சோள மக்காச்சோளம் வரும் இல்லையா, அந்த மக்காச்சோளங்களெல்லாம் விளைச்சலுக்கு வந்த மக்காச்சோளங்களை பயிர்களெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த சோளத்தட்டை வந்து சுளை சுளையா முறிச்சு வச்சு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வச்சு வந்து அந்த முளைப்பாறைக்கு உரமா பயன்படுத்துறாங்க. அடுத்து வேற என்ன சொல்றாங்க, மாட்டான் தொழுவத்துல இருந்து மாட்டை எடுத்து அள்ளி வந்து மாட்டு தொழுவத்துல இருந்து அந்த மாட்டேர்வெல்லாம் அள்ளிட்டு வந்து அந்த முளைப்பாறைக்கு போடுறாங்க. வேற என்ன போடுறாங்க, ஆட்டான் தொழுவத்துல இருந்து ஆட்டெருப்பு அள்ளி வந்து ஆட்டெருப்பு எடுத்துட்டு வந்து அந்த முளைப்பாறைக்கு போடப்படுது. கடுகுடலின் சிறுபயிறு காரா மணிப்பயிறு சிறுபயிறு மணிப்பயிறு அது எல்லாமே நம்ம முளைப்பாறைக்கு போடுறாங்க. விழவுடலின் சிறுபயிறு முத்தான மணிமுறி மணிப்பயிறு சிறுபயிறு மணிப்பயிறையும் அந்த நவதானியங்களையும் நம்ம சேர்த்து போடுறாங்க. முளை போட்ட ஒன்னா நாள் ஓரிலையா முளைப்பாறை, அந்த முளை போட்ட முதல் நாளே கிளையானது வருது. நீங்களாம் பார்த்துக்கிறீங்க தானே, அந்த முளைப்பாறையில ஒரு சில முளைப்பாறை வந்து நல்லா வளர்ந்து இருக்கும், ஒரு சில முளைப்பாறை வந்து விளைச்சல் வந்து கம்மியாகும். அதுக்கெல்லாம் என்ன நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, அந்த மாதிரி அந்த இலைய வளர்ந்து பருவத்தை வச்சுட்டு அந்த தானியமானது நல்லா விளைஞ்சதா விளையாததான்னு பார்த்து அடுத்த மகசூலுக்கு அந்த விதைகளை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. முளைப்பாறைங்கிறது ஒரு கோயில் கொடையிலாக மட்டும் கொண்டாடுறதுக்கு அவங்க வந்து அப்படி செய்யலை. நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா அதை அறிவியல் தொழில்நுட்பம் மூலமாகவும் விஞ்ஞானம் பூர்வமாகவும் அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எந்த மாதிரி செடி வளர்ந்துருக்கு இதோட விளைச்சல் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அடுத்த பருவத்துக்கு தங்களோட தேர்வு செய்யும் முறையாக தான் இந்த முளைப்பாறையானது முன்காலத்தில் பார்க்கப்பட்டது. நம்ம முன்னோர்கள் அப்படித்தான் அதை செஞ்சுருக்காங்க. அதுதான் என்ன சொல்றாங்க, ஓர் இலையா முளைப்பாறை முளை போட்ட முதல் நாளே அது ஒரு இலையானது வந்துருது. ஓர் இலைக்கும் காப்பு கட்டி, காப்பு கட்டினா என்ன அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்னன்னா அது ஒரு மஞ்சள் கையில கையில வந்து மஞ்சள் எல்லாம் கட்டி அந்த முளைப்பாறை வந்து அழகு கொடுத்தாங்க இல்லையா. ஓர் இலைக்கும் காப்பு கட்டி ஒரு பானை பொங்கலிட்டு அந்த பொங்கலிட்டு வர்றவங்களுக்கெல்லாம் பிரசாதமா அது வந்து கொடுப்பாங்க. ஓர் இலைக்கும் காப்பு கட்டி ஒரு பானை பொங்கலிட்டு முளைப்பாறை போடுங்கம்மா முளைப்பாறை போடுங்கம்மா தன்னா மண்ணை போடுங்கம்மா தையலரை ஒரு குழவை தன்னா மண்ணை போடுங்கம்மான்னு சொல்லிட்டு இந்த பாடலை வந்து அழகா சொல்லியிருக்காங்க. இதுல என்ன பார்த்தோம், ஒன்னாம் தான் நாளையிலே ஒசந்த செவ்வாய் கிழமையிலே ஒரு செவ்வாய் கிழமையாக தான் இந்த முளைப்பாறையானது தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. முதல் செவ்வாய் வந்து இந்த கிழமை முதல் செவ்வாய் கிழமை வந்து இந்த முளைப்பாறையை ஆரம்பிச்சு ஒவ்வொரு நாளும் உங்களை மாறி குட்டி குட்டி குழந்தைகள்லாம் வந்து இந்த முளைப்பாறையை வெளியே எடுத்து வச்சு சுற்றி நின்று அந்த பாடலோட சேர்ந்து படிப்பாங்க. இந்த பாடலாம் வந்து ஒரு புக்கில் எழுதி வச்சு ஒரு ஏட்டில் எழுதி வச்சு வர்ற பாடல் வந்து கிடையாது, இதெல்லாம் வழி வழியாக கேட்டு வர்ற பாடல்கள் தான் இது. ஒசந்த செவ்வாய் கிழமையிலே ஓலை கொட்டான் இரண்டு எழுத்து, ஓலை கொட்டான் அப்படின்னா நம்ம பார்த்துருக்கோம் முன்ன காலத்தில் என்ன பண்ணுவாங்க, ஓலை கொட்டானதே இந்த முளைப்பாறையானது போடப்பட்டது. ஆனால் இப்போ நாகரிக வளர்ச்சியில் நம்ம என்ன பண்ணுறோம், எவர் சில்வர் பார்க்குறோம், பித்தளை பார்க்குறோம், இங்கே சொல்லணும்னா நெகிழி அதாவது பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பொருட்களையும் இந்த முளைப்பாறையானது போடப்படுது. ஓடும் வெள்ளை தொண்டை எழுத்து, ஓடும் வெள்ளை உங்களை மாதிரி சின்ன குழந்தைங்களை வச்சு தான் இந்த முளைப்பாறையானது போடப்படுது. உங்களுக்கு வந்து இந்த விவசாயத்தோட தத்துவம் தெரியணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த முளைப்பாறையானது உங்களை மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு வந்து சொல்லி கொடுக்கும்படியாக நம்ம முன்னோர்கள் வச்சுருக்காங்க. எதையுமே நம்ம முன்னோர்கள் சும்மாலாம் சொல்லிடலாம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் வச்சு தான் இந்த முளைப்பாறை வந்து உங்களை மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு தெரியணும், விவசாயத்தோட அருமை தெரியணும், விவசாயத்தோட தத்துவம் தெரியணும், அதோட விதை தெரியும் விதையை பற்றி நீங்கள் வந்து அறிஞ்சுக்கணும், விவசாயத்தை பற்றியும் அதோட இயற்கை உணவுகளை பற்றியும் நீங்கள் சின்ன குழந்தைகளிலிருந்தே தெரிஞ்சுட்டு வரணும். இப்போலாம் உங்களுக்கு வந்து எதையுமே ஆர்வம் வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா, உங்களுக்கு வந்து இந்த முளைப்பாறை பாடலில் முளைப்பாறையில் உங்களை ஈடுபடுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட அறிவானது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் உங்களை மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு இந்த முளைப்பாறையை வந்து பாடமாக வச்சுருக்காங்க. பாங்கியாக முத்துக்களை வாழையிலே ஊற வைத்து, வாழையிலே ஊற வச்சு அந்த முத்துக்களை என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா அஞ்சாறு நாள் வந்து வாழையிலேயே ஊற போடுவாங்க. அந்த மாதிரி ஊற வைக்கும் போது அதோட விளைச்சல் அடுத்து அதிகமாக இருக்கும், அந்த பயிரானது வேகமாக வளரும். கம்மந்தட்டை ரெண்டு எடுத்து கணுக்கணுமா முறிச்சு வச்சு அந்த நம்ம முளைப்பாறை பானையில வந்து நல்ல சத்தான உரங்களையும்
இந்த கமண்டத்தை சோளத்தை எல்லாம் அதோட பானைக்கு அடியில வந்து வைப்பாங்க. அது வேற என்ன வைப்பாங்க, நல்ல சத்தான மண் உரம் இந்த மாதிரி கமண்டத்தை சோளத்தை எல்லாம் போடுவது செடி பயிரானது நல்லா வளரும். சரிங்களா, மாட்டா தொழுத்தருந்து மாட்டு எருவு அடியிலிருந்து மாட்டு எரு ஆட்டு உரம் அதையெல்லாம் அள்ளிட்டு வந்து அந்த முளைப்பாறை பாத்திரத்துல வந்து போட்டு வைப்பாங்க. அப்புறம் காராமணி பயிர் விழவுடலி சிறு பயிர் இந்த காராமணி பயிர் சிறு பயிர் இதையெல்லாம் போட்டோமே போட்டு வச்சு முதல் நாளாக என்ன பண்ணிடுமா அந்த முளைப்பாறை வந்து நல்லா செழித்து வளர தொடங்கிடும். சரிங்களா, விளை போட்டு ஒன்றா நாள் ஒவ்வொரு இலையாக முளைப்பாறை ஓரிலைக்கும் காப்பு கட்டி அந்த மாதிரி வளரக்கூடிய அந்த முளைப்பாறை வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பானை வந்து நல்லா அழகு கொடுத்தாங்க பார்த்துருக்கீங்களா, ஒரு மாதிரி குச்சி மாதிரி விசிறி மாதிரிலாம் இருக்குல்ல அதெல்லாம் அதில் வைப்பாங்க. வேற என்ன பண்ணுவாங்க, நல்ல வர்ணங்கள் எல்லாம் பூசுவாங்க. சரிங்களா, அந்த ஓரிலைக்கும் காப்பு காப்பு கட்டி ஒரு பானை பொங்கலிட்டு முளைப்பாறை போடுங்கம்மா தன்னா நானே போடுங்கம்மா கையலரே ஒரு புலவை தன்னா நானே நானே சொல்லிட்டு இந்த பாடல் முளைப்பாறை பாடல் வந்து நல்லா அமைச்சிருக்கு. இந்த பாடல்ல ஒரே ஓசையில முடியக்கூடிய சொற்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாமா. சொல்லுங்க, ஒரே ஓசையில முடியும் என்னப்பா பாருங்க, நாளையே கிழமையிலே ஒரு போல ஓசை வருதா, இந்த மாதிரி சொற்கள் வேற எங்கெங்கெல்லாம் இருக்கு பார்க்கலாமா. அங்க பாருங்க, ஊற வச்சு முறிச்சு வச்சு இருக்கா நாளையே கிழமையிலே ஊற வச்சு முறிச்சு வச்சு வேற என்ன சொற்கள் ஒன்று போல மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.